அடுத்ததாக எங்கள் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஒரு செய்தியை சொல்லுகிற ஒரு வேத பகுதியை ஒக்ஷானா ராஜன் அவர்கள் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுவார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோ இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாகிட்டு உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பெட்டி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும் படி அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்த மனதிலே வந்தார், அவருக்கு சொந்த மாணவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தை மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவரர். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவனே ஒருவரும் ஒரு அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கும் ஒரே பிறானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை அவை இருந்தன. ஆமென்.